வாசிப்பு போட்டி 2023, இது பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஃபஸ்ட்டு உங்களோட அறிமுகம் கொடுத்துட்டு. என்னுடைய பெயர் சீனி சந்திரசேகரன். நான் ஒரு அரசு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர். 3 ஆண்டுகளாக வாசிப்பு பழக்கத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக தினம் ஒரு புத்தகம் படித்து பதிவிட்டு கொண்டிருப்பவன். இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் குழுவிற்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கேன். ஏன்னா வாசிப்பை ஊக்குவிக்கின்ற வகையில் பல பெயரை உருவாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் இயக்கமாக இது இருக்கின்றது. சிவசங்கர் ஜெகதீசனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த ஆண்டு அந்த வாசிப்பு போட்டியில் முதல் பரிசை நான் வென்றேன். இந்த ஆண்டு நம்முடைய எனக்கு அடுத்து வந்த கருணாமூர்த்தி அவர்கள் அந்த முதல் பரிசை வென்றிருக்கிறார்கள். புத்தகம் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது மனிதனை உருவாக்கும். புத்தகம் என்பது என்ன அப்படின்னா, நாம் வரம் பெறுவதற்காக மற்றவர்கள் இருந்த தவம்னு சொல்லுவாங்க புத்தகம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா, பல்வேறு வகையான புத்தகங்களை அறிமுகம் செய்வதாக இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் என்கின்ற இந்த குழு இருக்கின்றது. இந்த குழுவில் உள்ள வருகின்ற புத்தகங்களை படித்தாலே பல்வேறு விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த எந்தெந்த புத்தகங்களை நாம் படிக்கலாம், நம்முடைய ரசனைக்கு ஏற்ற புத்தகங்கள் எது என்பதையும் இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் குழுவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் மிகச்சிறந்த ஒரு நிகழ்வாக இது அமைந்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆண்டுதோறும் இதற்கான ஒரு விழாவை எடுத்துக்கொண்டிருப்பது மிகச்சிறப்பான ஒரு விஷயம். அதற்காக இந்த குழுவிற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் பற்றி உங்களோட அனுபவம், வாசிப்பு அனுபவத்தை பற்றி எங்களோட பகிர்ந்துக்கோங்க சார். வாசிப்பு என்பது என் உடன்பிறப்பு. நான் 5 வயது முதலே படித்துக் கொண்டிருக்கிறேன். இந்த குழு ஆரம்பித்து 3 ஆண்டுகள் ஆகிறது. முதலாண்டு சீனி சந்திரசேகர் அவர்கள் முதல் பரிசு பெற்று எங்களுக்கெல்லாம் வழிகாட்டினார். 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு நான் கொஞ்சம் பரிசு பெறத்த காலையிலே வாசித்திருக்கிறேன். ஒரு மனிதன் 10,000 புத்தகங்கள் படித்தாலோ அல்லது 10,000 மைல்கள் பிரயாணம் செய்தாலோ முழு மனிதனாக கருதப்படுகிறார். சைனாவில் இது முதுமொழியாக கருதப்படுகிறது. அந்த வகையிலே எனக்கு தெரிந்த அளவில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் விவேகானந்தர் அவர்களும் 10,000-க்கும் அதிகமான புத்தகங்களை அதிகமாக வாசித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இணையாக போட்டியாக நாங்கள் இருவரும் பயணித்து கொண்டிருக்கிறோம், படித்து கொண்டிருக்கிறோம், நன்றாக வாசிக்கிறோம். எனவே ஜெகதீசன் அவர்கள் உள்ளத்தில் வசிக்கிறோம். நாங்கள் இந்த குழு சிறப்பாக செயல்படுகிறது. மற்ற குழுக்களில் ஆயத்திட்டு கண்டிஷன் போடுவார்கள். இந்த குழுவில் அப்படி இல்லை. நிறைய புக்கள் படிக்கலாம், பலவிதமான புத்தகங்களை படிக்கலாம், தங்கு தடை என்று படிக்கலாம். வாசிப்பு அனுபவங்களை தாராளமாக பதிவு செய்து விடலாம். இளம் வாசிப்பாளர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? வாசிப்பாளர்கள் இளம் முதுமை எதுவுமே இல்லை, யார் வேண்டாலும் படிக்கலாம். பட் நிறைய படிக்க வேண்டும். சுஜாதா அவர்கள் சொன்னது போல் ஒரு நாளைக்கு 4 பக்கங்களையாவது குறையாமல் படிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு 4 பேராவது கையிலாக எழுத பழக வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மூளையும் இளமையாக இருந்து கொண்டிருக்கும். இந்த வருடம் நீங்கள் எத்தனை புத்தகம் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க சார்? 2021 420 புத்தகங்கள், 2022 வந்து 651 புத்தகங்கள், சென்ற ஆண்டு 753 புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன். இந்த ஆண்டும் அதை கடக்க முயற்சி செய்வேன். ஒரு வருடத்திற்கு 750 புத்தகம் ஏறக்குறைய இன்னமும் வாசிப்பதற்கு எவ்வளோ நேரம் செலவிடுறீங்க? இல்லை, விழித்திருக்கும் நேரமெல்லாம் சில படித்து கொண்டிருப்பேன், அவ்வளோதான். தோழர் சிவசங்கர் ஜெகதீசனை பற்றி உங்களோட கருத்து? அவர் மனமும் பெருசு, உடலும் பெருசு, அவர் வானமே இல்லை அவருக்கு. எல்லாவற்றிலுமே நல்ல மனிதர். அவரால் அதிகமாக புத்தகங்களை படித்தேன் என்பதை சொல்லிக்கொள்வதில் பெருமை கொள்கிறேன். நன்றி சார். ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் வந்து நீங்கள் 3 வருஷமாக பயணம் பண்ணிட்டுருக்கீங்க இல்லையா? ஆமாம். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட குழுவை பற்றி? அது வந்து நிச்சயமாக ரொம்ப முக்கியமான குழுங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அதாவது நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியா வந்த அப்புறமா சினிமா விமர்சனம் வந்து ரொம்ப ஈஸியாகிடுச்சு. எல்லோரும் அவங்களோட கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ அந்த கருத்துக்கள் வந்து இப்போ நான் ஒரு என்னோடய
ஃபேஸ்புக் பேஜில் பதிவிடலாம், ஒவ்வொருத்தர் தனித்தனி முறையாக பதிவிடுறாங்க. பட் இந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்ததுக்கப்புறமா எல்லாருக்குமே ரீச் ஆகுது. இது ஒரு குழுவை ஒன்றிணைச்சது பெரிய விஷயம். சிவசங்கர் ஜெகதீஷன் அவர் தான் அந்த கிரெடிட்டு. ஸோ அது உள்ள நான் போய் பார்க்கும்போது நான் வந்து வீடியோ ரிவியூவர் பேசிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து போஸ்டாகவும் போடுவாங்க. பட் எங்களுக்கு உள்ளே பார்க்கும்போது என்னை தாண்டி நிறைய பேர் இங்கே இருக்காங்க அப்படின்ற உணர்வு ஏற்பட்டது பெரிய விஷயம், ஒரு பூஸ்ட்டு. ரெண்டாவது வந்து நம்ம கருத்தும் கருத்தும் ஒத்துப்போவா, சில இடங்களில் ஒத்துப்போவோம். ஸோ ஒரு படத்தை எப்படி அவங்க அணுகுறாங்க நான் எப்படி அணுகிறேன்றதுக்கான வித்தியாசம் என்னால் பார்த்துக்கணும். அது மிகப்பெரிய ஒரு இதுவாக நான் பார்க்குறேன். மிகப்பெரிய என்ன சொல்கிறதுன்னா இட்ஸ் அ வெரி குட் இனிஷியேட்டிவ் ஃபார் த பீப்புள் லைக் அஸ். எங்களுக்கு வந்து மிகப்பெரிய இனிஷியேட்டிவ், அதுக்கு வந்து வாழ்த்துக்கள் அவர் சிவசங்கர் சாருக்கு தான், அவருக்கு தான் சொல்லணும். நீங்கள் வந்து பதிவு எழுதுகிற பத்திரை பற்றி விமர்சனம் பதிவுகள் எழுதுவீங்க இல்லையா, அதில் வந்து எதிர்கருத்துகள் வந்தது அப்படின்னா அதை நீங்கள் எப்படி சமாளிப்பீங்க? ஏன் இது நான் வந்து பதிவுகள் எழுதுறதில்ல, என்னோட இதுவும் பார்த்திங்கன்னா யூடியூப் ரிவியூவே வீடியோ ரிவியூவே போட்டுருவேன். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க என்னங்க இந்த படம் எப்படி இருக்குது எப்படி இந்த இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் டாக்ஸிக்கும் நான் மேக்ஸிமம் ரிவ்யூ கமெண்ட் போடுறது கிடையாது. பிகாஸ் என்னென்னா நம்ம ஒரு சார் ரொம்ப தெளிவாக இருக்கிறனால, ஏன்னா நம்ம ஒரு படம் பார்த்து நம்ம ஒரு விமர்சனத்தை சொல்லிடுறோம், அது அவங்களுக்கு என்ன வேணால் ஒரு படம் ஒருத்தர் யார் வேணால் என்ன வேணால் பண்ணலாம் ஒரு படம். ஸோ அது அவங்களுக்கு எதிர்கருத்தாகவும் இருக்கலாம், அந்த கருத்து பிடிச்சும் போயிருக்கலாம். ஸோ அப்படின்னும் போது நான் எந்த கருத்துக்கும் நான் திருப்பி நான் கருத்து எழுதுந்தே கிடையாது. அதுதான் ஒரு நல்ல ஒரு விமர்சன அழகுன்னு நான் நினைக்கிறேன். எப்படி படம் பார்க்குறவங்க நம்ம விமர்சனம் பண்ணும்போது நம்ம அவங்க பெருசாக எடுத்துக்கலையோ அதே மாதிரி நம்ம விமர்சனத்தை விமர்சனமாக பெருசாக எடுத்துக்கோ. அதாவது விமர்சனம் மரபாக இருக்கணும், விமர்சனம் அழகாக தான் நான் நினைக்கிறேன். நான் சிவசங்கர் அவரோட உங்களோட பயணம், அவங்களுக்கும் உங்களுக்கான பயணம் எப்போது ஆரம்பித்தது அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். டெஃபினட்டாக சொல்லணும், ஏன்னா நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு அவர் யாருன்னே ஃபஸ்ட்டு தெரியாது. உண்மையாக பார்த்தீங்கன்னா 2021 சம்திங்கில் வந்து எண்டில் இந்த நவம்பர் டிசம்பர் எண்டில் வந்து எனக்கு அவரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி பிரதர் நான் உங்களோட வீடியோ ரிவ்யூலாம் பார்த்தேன், நான் அப்போ சின்ன சின்ன குரூப்ஸில் போட்டுக்கிட்டு இருந்தேன் வாட்ஸ்அப் குரூப்ஸில், நான் பார்த்தேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு எங்களோட ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் வந்து நீங்கள் வந்து கலந்துக்குங்க, நீங்கள் வந்து தயவு அதில் வந்து பதிவிடுங்க, நான் வந்து உங்களை சேர்த்து விட்றேன் அப்படின்னு நான் ஜாயின் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேன். ஒன்ஸ் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ண அப்புறமா இட்ஸ் கோயிங் ஆன். நிஜமாக இது ஃபஸ்ட்டு விஷயத்தை புரிஞ்சிக்கணும், அதாவது அவர் யாருன்றது எனக்கு தெரியாது. இப்போ இதுதான் முக்கியம், ஒரு திறமையை கண்டுபிடிச்சி அவங்ககிட்ட விஷயம் இருக்குதுன்னு அவராக ஃபோன் பண்ணி என்னை அந்த குரூப்புக்குள்ளே சேர்க்குறாருன்னா அப்போ அவரு வந்து புரிஞ்சிருக்காரு இவங்ககிட்ட ஏதோ இருக்குதுன்னு. ஸோ நான் ஒருத்தனை மட்டும்ங்க நான் பேசுகிறேன், இப்போ என்ன மாதிரி எத்தனை பேர் உள்ளே இருப்பாங்க நீங்கள் பார்க்கணும். ஸோ இந்த பயணம் ரொம்ப முக்கியமான பயணம் எனக்கும் அவருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 3.5 வருஷம் பயணம். அதில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ஒருத்தன் ஃபோன் பண்ணி நம்மளை அங்கீகரிக்கிறான் அப்படின்றதே பெரிய விஷயம். அதில் அவர் மிகப்பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து மறுபடியும் அவர் அந்த அவர் கூட ஒரு உறவை வந்து ரொம்ப முக்கியமான உறவாக நான் பார்க்குறேன். இந்த வாசி இந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் 2023 போட்டியில் நீங்கள் பரிசு பெற்றிருக்கீங்க இல்லையா, அதுக்கு வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சார்பாக உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் சுகந்தி, நான் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியிலேருந்து வரேன். எனக்கு ஒரு 14 வயசுலேருந்தே வாசிக்கிற பழக்கம் உண்டு, ஆனால் இது மாதிரி எழுதினதில்லை. இப்போ ஒரு 3 வருஷமாக தான் இந்த குழுக்களில் எழுத ஆரம்பித்த அப்புறம் நிறைய வெரைட்டியான புத்தகங்கள் படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னே நிறைய நாவல் கட்டுரைகள் மட்டும்தான் படிச்சுட்டு இருந்தேன். இப்போ தான் எல்லா தலைப்பிலையும் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு இது கொஞ்சம் இந்த மாதிரி குழுவோடு சேர்ந்து பயணிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 2023 வாசி ஓகே ஷேக் ஆகுது. நீங்கள் தங்கமங்கை விருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. வெண்ணிலா மன்றத்தில் இருந்து கொடுத்தாங்க. எதற்காக? அது கவிதை கட்டுரை இது மாதிரி நான் தொடர்ந்து இது பண்ணுறத வச்சு அவங்களா தேர்ந்தெடுத்தாங்க. எனக்கு முகில் சிவராமன் ஒரு தோழி ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. அது புக்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் குழு பற்றி உங்களோட கருத்து. கருத்துன்னா எனக்கு நான் சிவாவை எனக்கு 3 வருஷமாக தெரியும், ஆனால் இப்போ இன்றைக்கி தான் நான் நேரில் சந்தித்தேன். நிறைய ஃபோனில் பேசியிருக்கோம், அவர் நிறைய எங்கிட்ட ஏதாவது கேட்பார், சஜஷன் கேட்பார், நானும் சொல்லுவேன். அது மாதிரி பழக்கம்தான் எனக்கு. இந்த குரூப்பில் வந்து அடுத்த குரூப்பில் போடுறது இதில் போடக்கூடாது, இது படி இது போடக்கூடாது அது மாதிரிலாம் இல்லை. நம்ம சுதந்திரமாக எது வேணால் படிக்கலாம், எது வேணால் போடலாம். தோழர் சிவசங்கர் அவரை பற்றி உங்களோட கருத்து. நைஸ் மேன், அவர் பன்முக திறமை. உண்மையிலே அவ்வளோ வேலை பளுவுக்கு மத்தியில் தீவிர வாசகராக இருந்து எழுத்தாளராக மாறியிருக்காரு. அதுக்கப்புறமா இந்த குழுவை ஆரம்பித்து ரொம்ப வெற்றிகரமாக செயல்படுத்துகிறாரு. நீங்கள் எத்தனை புத்தகங்கள் எழுதியிருக்கீங்களம்மா? நான் 21 22 வந்து 117 புக்கு, 23 வந்து 100. இந்த வருஷம் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எழுத்தாளராக எத்தனை புத்தகம் எழுதியிருக்கீங்க? எழுத்தால் நான் அச்சு புத்தகம்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கவிதை தொகுப்பு தான் வெளியிட்டிருக்கேன். நான் பிரதிலிபியில் நான் நிறைய தொடர்கதை எழுதியிருக்கேன். புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் சார்பாக நீங்கள் நிறைய புத்தகங்கள் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம்.
வணக்கம். என் பெயர் பிரியா வெங்கடேசன். எழுத்தாளர், விமர்சகர், கவிஞர். எனக்கு நம்முடைய நண்பர் சிவசங்கர் ஜெகதீசனை இந்த குழு ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அண்டு ஃபிலிம் ரிவ்யூஸ், புக் ரிவ்யூஸ் தமிழ் இது ரெண்டும் ஆரம்பித்த புதுசுலேருந்து எனக்கு தெரியும். ரொம்ப பிரமாதமான ஒரு செயல்பாடு. நான் கடந்த முறையும் நான் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் விருது வாங்கியிருந்தேன். இந்த முறை எனக்கு ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபிலிம் ரிவ்யூஸ்க்கும் தென் புக் ரிவ்யூஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே வந்து விருது வாங்குகிறேன். இந்த முறை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த நேரத்தில் இவர் அந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நான் தொடர்ந்து கண்காணிச்சிட்டு வரேன். மிக பிரமாதமான ஒரு முன்னெடுப்பு. எல்லாமே வந்து அவர் வந்து சொந்த செலவில் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்து பண்ணிகிட்ருக்காருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்ஃபேக்ட் லாஸ்ட் இயர் அவருக்கு ரொம்ப உடல்நலம் இல்லாமல் போயிருச்சு. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இந்த முறை இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த விழாவை நடத்துகிறாரு அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் நானும் ஒரு அங்கத்தினர் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கடந்த முறை மதுமிதா மேடம் வந்திருந்தாங்க, தென் சுப்பிரமணிய சிவா சார் இப்போ வர்ற கெஸ்ட்டு கடந்த முறையும் வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து ஞானராஜசேகரன் ஐஏஎஸ் அவர்கள் இயக்குனர் அவர் வந்திருந்தார். தென் ஸ்டான்லி சார், மு கலஞ்சியம் சார் எல்லாம் வந்திருந்தாங்க. இன்ஃபேக்ட் அம்மா மதுமிதா அம்மா வந்து அப்போது எந்த விழாவிலையும் கலந்துக்க முடியாத அளவுக்கு இருந்தாங்க. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஃபஸ்ட் டைமு நம்ம இந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் விழாவுக்கு தான் முதல் முறையாக வந்தாங்க. அதுவே வந்து சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அது எங்களுக்கு அந்த அம்மாவை மீண்டும் வந்து எழுத்துலகுக்கு கொண்டு வந்து அவங்க வெளியுறவர்களை இயங்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் வந்து நிச்சயமாக சிவசங்கர் ஜெகதீசன் அவர்களுடைய பெரும் சாதனை. இந்த ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸு அப்புறம் இந்த புக் ரிவ்யூஸ் ரெண்டுமே வந்து தொடர்ந்து பெரிய மிகப்பெரிய வெற்றியை அடையணுங்கிறது என்னுடைய எண்ணம். தொடர்ந்து நிறைய உங்களுக்கே தெரியும், நிறைய சிறு எழுத்தாளர்கள், பாடகர்கள், கவிஞர்கள், குறும்பட இயக்குநர்கள்னு உருவாக்கிக்கிட்டு வருதுகிட்டு இருக்குது இந்த குழுமம். இவரும் கூட இவர் எடுத்த அந்த குறும்படத்தில் கூட நிறைய பேருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதெல்லாம் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இந்த விழா மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நான் நம்புகிறேன். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். விருது என்னுடன் விருது பெறக்கூடிய அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்னோடய பேர் சங்கர். நான் வந்து கரூர்லேருந்து வரேன். நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட் படிச்சிட்ருக்கேன். ஸோ இந்த வாசிப்பு விழா, பரிசு விழாவுக்காக இப்போ சென்னை வந்திருக்கேன் இன்றைக்கி. ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் குழு உங்களுக்கு எப்படி அறிமுகமானது? இது ரெண்டுமே புத்தக வாசிப்பு சின்ன வயசுலேருந்தே இருக்குது. இந்த ரெண்டு குழுவுமே வந்து கோவிட் டயத்தில் தான் எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. அப்போ தான் முகநூலில் கொஞ்சம் சில குழுக்களில் மூலமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அந்த நேரத்துலேருந்து தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த குழுவில் தொடர்ந்து நான் இயங்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் நீங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க? புத்தகங்கள் அது ஒவ்வொரு வருஷத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். கோவிட் டயத்தில் நமக்கு நிறைய டைம் கிடச்சிது. அப்போது 50-60 அந்த ஒரு வருஷத்துக்கு இருக்கும். அப்புறம் இப்போ அவங்கவுங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சோன்னு இப்போ 30-40 அந்த மாதிரி குறைஞ்சிருச்சு. நீங்கள் வாசித்ததுலேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? இப்போ சமீபத்தில் நான் வாசித்த புத்தகத்தில் ரொம்ப பிடிச்சது ஆடு ஜீவிதம். இப்போ கூட திரைப்படமாக வந்துச்சு. அந்த புத்தகம் சமீபத்தில் ரொம்ப கவர்ந்த புத்தகமாக இருக்குது. சிவசங்கர் ஜெகதீசன் அவங்கள பற்றி உங்களோட கருத்து? சார் வந்து இந்த குழு ஆரம்பித்து அது இந்த அளவுக்கு வெற்றிகரமாக நடத்திட்டு இருந்திருக்காரு. முதல் வருடம் பரிசளிப்பு விழா சென்னையில் நடந்தது. இந்த மாதிரியான புத்தக பரிசளிப்பு விழாக்காக தான் நல்லா மாநகரத்தை நோக்கி வர வேண்டிய சூழ்நிலையாக வேறு பெருசாக நமக்கு பணி இருக்காது. ஸோ இந்த மாதிரி புத்தக விமர்சனம் பண்ணுறோம், அதுக்காக நமக்கு பரிசு கொடுக்குறாங்க, அதுக்காக நான் சென்னை போகிறேங்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்கும். முதல் ஆண்டு வெற்றிகரமாக பண்ணாங்க, ரெண்டாவது ஆண்டு ஒரு சின்ன சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் பண்ண முடியல. இப்போ மூன்றாவது ஆண்டில் வந்து ரெண்டும் சேர்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவருக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை ஒருங்கிணைச்சு அதுவும் ரெண்டு குரூப்பு ரன் பண்ணுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதை இவ்வளோ ஆர்கனைஸ்டாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறாருன்னா அதுக்கு தனி அவருக்கு ஒரு பவர் வேணும். ஸோ அது உண்மையாக ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காரு. கரூர்லேருந்து இங்கே பரிசளிப்பு விழாங்க வந்ததுக்கு புக்ஸ் அண்ட் ரீடர் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. நன்றி. ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஆக்சுவலாக ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 வருஷமாக நான் அதில் பயணிச்சிட்ருக்கேன். சிவசங்கர் சார் எனக்கு முகப்புத்தகம் மூலமாக அறிமுகமாக இருந்தார். அதுக்கப்புறம் சென்ற நான் வந்து திரைத்துறையில் சுமார் 25 வருஷமாக
இணை இயக்குனராகவும் உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். 3 குறும்படங்கள் எடுத்திருக்கேன். அதை இதை தாண்டி இப்போது தனியாக படம் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் இருக்கேன். சென்ற வருடம் திரைச்சுறையைச் சேர்ந்த ஒவ்வொரு நாளும் பிரபலங்கள் மற்றும் வளரும் கலைஞர்கள் அவர்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்டினியூவாக தொடர்ந்து போடுறதுனால அவர் வந்து என்னுடைய இதை ஊக்கப்படுத்தி விருது தர்றதா சென்ற வருடம் சொல்லியிருந்தார். அது சென்ற வருடம் சில காரணங்களால் அது தவிர்க்கப்பட்டு கொஞ்சம் இயலாமல் இருந்தது. இப்போ இது 2 ஆண்டுகளுக்கான விருதையும் 2 சேர்த்து வந்து இந்த வருஷம் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தார். ஆனால் இவ்வளோ பெரிய மிக பிரம்மாண்டமான ஒரு விழாவாக ஒரு கன்னிமாரா நூலகம் அது தலைப்புக்கு ஏற்ற மாதிரி புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கன்னிமாரா லைப்ரரியில் வைக்கிறதுங்கிறது ஒரு மிக பாராட்டத்தக்க ஒரு விஷயம். தோழர் சிவசங்கர் ஜெகதீசன் அவரோட உங்களோட பயணம் எப்படி ஆரம்பமானது, அதை பற்றி உங்களோட கருத்து? கண்டிப்பாக சிவசங்கர் சாரை சொல்லணும்னா ரொம்ப எளிமையானவர், எதுக்கும் கோபப்பட மாட்டார். அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் 3 வருஷமாக அவரை நான் பேசிட்டு தான் இருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு கூட பிரபலங்கள் சிலருடைய கேட்டிருந்தார். பட்டு சூழல் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனாலையும் அவருக்கும் கொஞ்சம் தவிர்க்க முடியாது, இல்லை அவரால் என்னால் இயலம் இது பண்ண முடியல. கண்டிப்பாக அடுத்த முறை என்னால் ஆன உதவிகளை நான் செய்வேன். ஆனால் மிகவும் எளிமையானவர், ரொம்ப டென்ஷன் ஆகாதவர், குரூப்பில் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் வரும். ஆனால் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் இதில் வந்து நமக்கு புத்தகம் படிக்கிறதுக்கு இதுக்கான கொஞ்சம் நேர காலம் தான் இல்லை. ஏன்னா திரைத்துறையில் இருக்கிறதால டே நைட்டாக ஷூட்டிங்கு அது இதுன்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறதால இது பண்ண முடியல. ஆனால் இந்த நிகழ்ச்சி மிக பிரம்மாண்டமாக நல்ல சிறப்பாக நடக்கிறதுக்கு எல்லாம் நல்லா இறைவன வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சார்பாக நீங்கள் விருது பெறுறதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ. கவிஞர் பிரியா வெங்கடேஷன் அவங்களோட குழந்தைகள் நம்மளோட புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பற்றி அவங்களோட கருத்துக்களை சொல்கிறாங்க, கேட்கலாம். எங்கள் அப்பா வந்து திரைப்பட விமர்சனத்துலேயும் புத்தக விமர்சனத்துலேயும் லாஸ்ட் இயர் விருது வாங்கியிருந்தார். இந்த இயரும் விருது வாங்க போகிறாரு, அதுக்காக நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். நீங்கள்? எங்கள் அப்பா வந்து இன்றைக்கி வந்து கூப்பிட்டு வந்தாங்க, அதனால் நாங்களும் ஜாலியாக வந்துட்டோம். இன்றைக்கி வந்து என்னோட பேர் சேதுராமன், திருப்பூர்லேருந்து வரேன். இங்கே புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் சிவசங்கர் ஜெகதீசன் வந்து எனக்கு முகநூல்லேருந்து நல்லா தெரியும். இப்போ இந்த காலத்தில் வந்து ரீடிங்க்காக இவ்வளோ பெரிய கொஞ்சம் பெருசாக பிரம்மாண்டமாக வந்து ஒரு சில குரூப் தான் வந்து இப்போதைக்கு வாசிப்பை மேம்படுத்துறதுக்காக எடுத்திருக்காங்க. அதனால் நானும் இந்த குரூப்பில் வந்து நிறைய போன வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணேன், இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணேன். நம்மளை இப்போ என் வயசில் உள்ளவங்களாம் வந்து கொஞ்சம் புக் படிக்கிறதுக்கே வந்து இந்த காலத்தில் ரொம்ப பெருசு. அதை வந்து படித்து அதுக்கு ப்ரைஸ் பண்ணி அதே மாதிரி சினிமா இதெல்லாம் வந்து சினிமா பார்க்குறதோட எழுதிக்கணும். அதை வந்து விமர்சனம் பண்ணி அதுக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அதை வந்து அதுக்குன்னு பரிசு கொடுத்து இந்த மாதிரி என்கரேஜ்மெண்ட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் நான் ஃபங்க்ஷனுக்கு வந்துருக்கேன். சிவசங்கர் ஜெகதீஷன் அவங்களோட பயணம் உங்களோட எப்போ ஆரம்பமானது? ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலேருந்து ஆரம்பிச்சிச்சு. அவர் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் மூலமாக அந்த வாசிப்பை மூலமாக தான் பழக்கமானார். நிறையா புக்கு நான் அதிகமாக படிச்சுக்கிட்டே இருப்பேன், நிறைய படிப்பேனால அவர் நீங்கள் நம்ம குரூப்பில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொன்னார். எதுவாக இருந்தாலும் எந்த டவுட் ஆனாலும் உடனே கொண்டே எப்போ கேட்டாலும் ஃபோன் பண்ணி கிளியர் பண்ணிடுவார். நம்மளே வந்து எனி டைம் பிஸியாக இருப்போம். அவர் வந்து என்னை மாதிரி 100 பேர் இருப்பாங்க, 200 பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் கோஆர்டினேட் பண்ணி அந்த இன்வால்மெண்ட் பிடிச்சிருந்துச்சு. அதனால் அப்போ அப்போலேருந்து க்ளோஸ் ஆகிட்டு வரேன். எடுப்போம். நீங்கள் புத்தகம் வாசிக்கிறதுல என்ன மாதிரி ஜானர்ஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க? மெயினே ஆர்கியாலஜி, தொல்லியல் துறை, ஹிஸ்டரிக்கல், அதாவது எதுவுமே புனைவில்லை, எல்லாமே ஆய்வு கட்டுரைகள் இந்த மாதிரி புக் தான் அதிகமாக படிப்பேன். அதுக்கப்புறம் அப்பப்போ சோசியாலஜி சோசியலிசம் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட புக் படிப்பேன் நான். நீங்கள் வாசித்த புத்தகங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் எது? போரும் வாழ்வும். ஆமாம். ஓகே. 2023 புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் நீங்கள் பரிசு பெறுறீங்க. புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பற்றி உங்களோட கருத்து? ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல அதுக்கு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி விழாக்கள் நிறைய நடக்கணும், இவங்க நிறைய பண்ணுறாங்க. முக்கியமாக தமிழ் திரைப்படம் சம்மந்தமாக நாவல் படமாகிற விஷயம் அதுதான். இப்போ வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம். வாசிப்பு இருந்தால் தான் யோசிக்க வைக்கும். ஒரு புத்தகத்தை படித்தோம்னா அடுத்த லெவலுக்கு போவோம். ஒவ்வொருத்தருக்கும் புத்தகன்றது வேறு எதுவுமே நீங்கள் சொத்து வாங்க வேணாம், புத்தகமே ஒரு சொத்து தான். அந்த புத்தகத்தை எதுவாக இருந்தாலும் எந்த ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் அது கலைத்துறை ப்ளஸ் வந்து விளையாட்டு, முக்கியமாக வரலாறு, அறிவியல், கல்வி, இப்படி எல்லாமே எதற்கான வாசிப்பு அந்த புத்தகம். அந்த வாசிக்கும் போது உங்கள் மனசுக்குள்ளே அது பதியணும். அந்த பதிஞ்சால் தான் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பதிய முடியும். ஒரு 10 புத்தகம் படித்தா நீங்கள் அடுத்துக்கு வாசகர் இல்லை, நீங்கள் எழுத்தாளர். அப்படி தான் எல்லோரும் சொல்லி நம்ம ஃபாலோ பண்ண வைக்கிறோம். அதுக்கடுத்து அடுத்தலேருந்து அடுத்த ஸ்டேஜ் தான் சினிமா.
ஸோ நாவல்கள் சினிமா பக்கம் நிறைய விஷயங்கள் சாதனை படைச்சிட்டாங்க. நான் ஒரு ரசிகனாக ஏகலவன தான் பேசுகிறேன். நிறைய நாவல்கள் படமாக்கப்பட்டு பெரிய லெவல் பேசப்பட்டு சக்ஸஸ் ஆகிருக்கு, இன்னும் பேசப்படுது, எழுதிட்டுருக்கோம். முக்கியமாக மோகமூல் நாவலை சொல்லலாம். அப்புறம் அதுக்கு முன்னே புதினம்னு பேசா தில்லான மோக நம்பல் கொத்தமங்கலம் சுப்பு அவர்கள் வானொலியில் ஒரு விஷயம் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே புத்தகம் இப்படி கலந்து வரவே இன்னும் அமெரிக்காவில் அந்த புத்தகம் வந்து ஒரு வரலாற்று சிறப்பு உயர்ந்த இடத்துல இருக்குது. ஒரு நூலகத்தில் தமிழ் சினிமா சார்ந்து அவர் புதினமாக சிறப்பாக நமக்கு மரியாதை கொடுத்து கௌரவப்படுத்துறது தில்லான மோக நம்பல் மட்டும்தான். அந்த ஒரு அங்கீகாரம் கிடைத்து இந்த வாசிப்பு இந்த நம்ம வாசகர்கள் கொடுத்த விஷயந்தான். அவர் தொடர்ந்து எழுதுறாரு, படி நல்லா இருக்க வாசகர் நிறையா ஆகிறாங்க. நாலு பேருக்கு சொல்கிறோம், நாலு பேர் 400 பேர் இப்படி எண்ணிக்கை ஜாஸ்தியாக போகுது. அதனால் வாசிப்புன்றது ரொம்ப முக்கியம். அந்த வாசிப்புக்கு இப்படி ஒரு விழா சிறப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் தொடரணும் இந்த விழா, எல்லோரும் என்ன நம்மளால் என்ன முடியுமோ அதை பண்ணுவோம், இயன்றவரை செய்வோம், இன்னும் நம்ம டெவலப் பண்ணுவோம். உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ், ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ், இதை பற்றி உங்களோட கருத்து, உங்களை பற்றி ஒரு அறிமுகம் கொடுத்துட்டு சொல்லுங்கள். என் பேர் முகமது ஃபிர்தோஸ். நான் வந்து 2021 தான் கலந்துக்கிட்டேன். சிவசங்கர் ஜெகதீசன் அண்ணன் அன்னைக்கு அந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ்னு ஒரு குழுமம் ஆரம்பித்து எல்லாத்தையும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சார். அப்போது நான் அதில் வாலண்டியராக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸுங்கிறது ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ்னால் நிறைய பேர் வந்து இணைஞ்சாங்க. நிறைய பேருக்கு அதிகமான புத்தகங்களை பற்றியான அறிமுகம் கிடச்சிச்சு. அது ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி, நான் ஃபிக்ஷனாக இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் தொடர்ந்து வெற்றிகரமாக 21 முடிஞ்சு 22 முடிஞ்சு இப்போ 23 நோக்கி போயிட்டுருக்கு. இன்னும் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கணும், இன்னும் இந்த மாதிரியான அறிவு தேவைகள்லாம் தேவைப்படுது. அதுக்கு சிவசங்கர் ஜெகதீசன் அண்ணனுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நீங்கள் இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் வாசித்துருக்கீங்க? நான் வாசிக்கிற புத்தகத்தை அப்புறமே எழுதி வச்சுருவேன். அப்படி பார்க்கும்போது நான் கிண்டிலில் வாசித்தது பார்த்தோன்னா ஒரு 208 புக்கு கிட்டே வாசிச்சிருப்பேன். பை ஆஃப்லைன் புக்காக வாசித்தது பார்த்தோன்னா ஒரு 68 புக்கு வாசிச்சிருப்பேன். ரெண்டையும் கணக்கு பண்ணி பார்த்தோன்னா 270 இது வந்துடும். எனக்கு அந்த எழுதி வைக்கிற பழக்கம் இருக்கும். அது எழுதி வச்சனா ஏதோ ஒரு முடித்த ஒரு சக்ஸஸ் கிடைக்கும்ல, அதனால் வந்து அதுலேயும் நான் அதிகமாக வாசிக்கிறது பார்த்தோன்னா நான் ஃபிக்ஷன் தான். வரலாறு சம்மந்தமும் பொருளாதார சம்மந்தமாக இந்த மாதிரி தான் வாசிப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து ரகுராம்ஜி ராஜன் ரோஹித் லாம்பாவோட பிரேக்கிங் த மோல்டுன்னு ஒரு புத்தகம் வாசித்தேன். அது ஒரு ரொம்ப நல்ல புத்தகம், பொருளாதார சம்மந்தமாகவும் சரி பாலிடிக்ஸ் சம்மந்தமாகவும் சரி. இப்போது யாருக்காவது பாலிடிக்ஸ் ஆகுது பொருளாதாரமாவது தெரியும்னு நினச்சேன்னா அந்த புத்தகம் ஒரு தொடக்கமாக இருக்கும். மிக்க நன்றி சார், உங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சதுக்கு மிக மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ. பாலா சட்டை ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாக ரெண்டு படம் எடுத்து ட்ராப் ஆகி போச்சு. அப்புறம் ரெண்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்கேன். இப்போ டாக்குமெண்ட் ஃபிலிம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபேஸ்புக் எழுதிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ப்ரைஸ் கொடுக்குறாங்க. ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் நீங்கள்? ஆமாம் ஆமாம். ஓகே சார். சிவசங்கர் ஜெகதீசன் பற்றி அவங்களோட பயணம் உங்களோட எப்படி ஆரம்பமானது? அதாவது பரிசு வாங்குறத காட்டிலும் அந்த பரிசு கொடுக்குறாரு பார்த்திங்கன்னா அவருக்கு தான் மிகப்பெரிய பாராட்டு விழா நடத்தணும். ஏன்னா வந்து மற்றவங்கள மகிழ்ச்சி தான் மகிழ்கிற வந்து எல்லாருக்கும் வராது உங்களுக்கு. அதனால் வந்துட்டு அவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் நான், அதை கிரேட் மேன் அவர். அவர் புதுசாக வரக்கூடிய திரைத்துறையில் புதுசாக வரக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும், அவ்வளோதான். தயாரிப்புனா அதை தெரிஞ்சுக்கிட்டு வரணும், டைரெக்ஷனாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். அறகுறையாக வந்தால் எல்லாமே அறகுறையாக தான் போகும். முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சினிமா மட்டும் கிடையாது, எல்லாமே தான். ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸாக நீங்கள் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சார்பாக நீங்கள் விருது வாங்குறீங்க, அதுக்கு எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஒரு சிறு இளம் வாசகர் அவர் வந்து புத்தகத்தை பற்றி அவர் படித்த புத்தகத்தை பற்றி நம்மளோட பகிர்ந்துக்க போகிறாங்க. உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்க. நான் ஆல்பின் மாட்டோம். நான் இப்போ வந்து 8th போகிறேன் இந்த வருஷம். நான் பொதுவாகவே ஃபிக்ஷன், மித்தாலஜி அந்த மாதிரி புக்ஸ் தான் படிப்பேன். நான் இப்போ ரீசெண்டாக வந்து ட்ரையல்ஸ் ஆஃப் அப்போலோ அப்படின்னு ஒரு புக்கு முடிச்சிருக்கேன். ஹாரி பாட்டர் படிச்சிருக்கேன், பர்சி ஜாக்சன் அந்த மாதிரி. நீங்கள் படித்த புத்தகத்தை நீங்கள் எழுதுகிற பழக்கம் உண்டா? ஆ, உண்டு. ஓகே. நீங்கள் இனிமேல் புத்தகம் படிச்சிங்கன்னா அதை வந்து புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ்னு சொல்லிட்டு முகநூலில் ஒரு பக்கம் இருக்குது, அதில் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா இன்றைக்கி இங்கே பரிசளிப்பு விழா நடக்குது, இதே போல் நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் இதை மாதிரி பரிசு வாங்கலாம். ஓகே. எழுதுவீங்களா? எழுதுவோம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.
முக்கியமாக புத்தகத்தில் வாசிக்கும் போதே நம்ம வந்து அந்த காட்சிகளை பார்க்குற ஒரு நம்ம மனசுக்குள்ள ஒரு திரை அந்த தான் மனத்திரை சொல்லலாம், அதுதான் முக்கியமாக புத்தகத்தோட பவர். ஒரு விஷுவில் எழுத்தாளரோட இன்னொரு முக்கியமான அவங்களுடைய சக்தி என்னென்னா, ஒரு பேனாமுனை அந்த காலத்தில் அச்சாணி சொல்கிறோம், நூல் ஏடுகள் சொல்கிறோம், இதுலேருந்து தான் டெவலப் ஆச்சு இல்லையா. அப்படி பண்ணும்பொழுது அவங்க எழுதுகிற விஷயம் நம்ம மனசில் வந்து ஒரு காட்சிகளாக தெரியும். உதாரணமாக பொன்னியின் செல்வன் சொல்லலாம், கல்கி அவர்கள் அவர் சாதனைகள்லாம் நம்ம ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை சொல்ல முடியாது, எக்கச்சக்கம் இருக்குது. அந்த கதையை நம்ம அந்த காலகட்டத்தில் இருக்கிற மாதிரி பயணம் செய்யப்பட்டு நம்ம வாசகர்களை இழுத்து ஈர்த்து முக்கியமாக நம்மளை வந்து கவர்ந்து படிக்க வச்சு ரசிக்க வச்சு அதை பற்றி நினைக்க வச்சு அது திரையில் வந்தபொழுது அந்த படத்தோட கம்பேர் பண்ணி தான் அவ்வளோ கூட்டம் வந்தாங்க. ஏன்னா அந்த படம் வந்தப்போ அவங்க படித்த வாசகர்களாக படித்தவங்க திரையில் பார்த்தா எப்படி இருக்கும், நம்ம சந்தோஷம் அந்த ஃபீல் அங்கே வருமா, அதுதான் அதனுடைய பவர். அடுத்து முக்கியமாக நல்ல விஷயங்கள் ஈஸி எளிமையாக சொன்னது எழுத்தில் தான் சொன்னது, முதல் முதல்ல சொல்லி புரட்சியாக அதில் வந்தது மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவரையும் சொல்லலாம், கவிதைகள் தான் அதுவும் எழுத்து தானே. ஸோ அந்த மாதிரி எழுத்துக்கு முதல் பவர் நம்ம கொடுத்து எல்லாரையும் வாசிப்பும் அண்ட் எழுத்து எழுதவும் வச்சோம்னா வேறு எந்த விஷயமும் வேணாம், இது ரெண்டுமே நமக்கு போதும் சாதனை படைக்கணும்னு ஒரு காலத்தில். நன்றி சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்னுடைய பேர் பகத் குருதேவ். நான் திரைப்பட துறையில் உதவி வைக்கணும் வேலை பார்த்துக்கிறேன். ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் நீங்கள் உங்களோட திரை அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பற்றி உங்களோட கருத்து. ஃபிலிம்ஸ் ஃபேன்ஸ் இதில் நான் ஒரு 4 வருஷமாக இருக்கேன். இந்த குழு வந்து நிறைய படங்களுடைய விமர்சனங்கள் எல்லாமே நல்லா பண்ணுறாங்க. நிறைய படங்களை பற்றி சில விமர்சனம் பண்ணும்போது அந்த படத்தோட தன்மை என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கிற முடியுது. நல்ல ஒரு குழுவாக இருக்குது. புத்தக விமர்சனமும் நிறையா வந்து தெரிஞ்சுக்கிற நல்லா இருக்குது. சிவசங்கர் ஜெகதீஷனோட உங்களோட பயணம் எப்போ ஆரம்பமானது, அவரை பற்றி உங்களோட கருத்து? அவர் அண்ணனோட ஒரு 5 வருஷமாக பயணிக்கிறேன். அவர் நல்ல மனிதர், அவர். நன்றி சார். தேங்க்யூ. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் வந்து பானுரேகா பாஸ்கர். 3 வருஷம் நான் இப்படி இந்த வாசிப்பு போட்டியில் இருக்கேன். சின்ன வயசுலேருந்தே நான் புக்குன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஃபேஸ்புக் வந்தோடனே இந்த குரூப் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிது. எப்போவுமே ரிவ்யூஸ் போட்டுகிட்டே இருப்பேன் படிக்கிற புக் எல்லாமே. அதான், 2023 எத்தனை புத்தகங்கள் விமர்சனம் பண்ணியிருக்கீங்க? எத்தனை புத்தகம் ஞாபகம் இல்லையே. சார் தான் போட்டு எங்களுக்கு மெசேஜ் அனுப்புவார். ஒரு 60 நினைக்கிறேன். இந்த வருஷம் 60 தான். நடுவில் நடுவில் ஃபேமிலி ப்ராப்ளம்ஸால் நின்றுடும். ஆனால் நான் படிக்கிற புக்கு வந்து நிறைய ரிவ்யூஸ் போடுறது கம்மி தான். நீங்கள் வாசித்த புத்தகங்களே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம், உங்களுக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தின புத்தகம் அப்படின்னு ஏதாவது எந்த புத்தகத்தை நீங்கள் குறிப்பிடுவீங்க? திருப்பு முனைன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சது வந்து பொன்னியின் செல்வன் தான். அப்புறம் லக்ஷ்மி புக்ஸ் எல்லாமே பிடிக்கும். பொன்னியின் செல்வன் தான் ரொம்ப பிடிக்கும். சுஜாதா புக்ஸு எல்லாமே படிப்பேன். ஏமா, என் பையன் தான் எல்லா புக்கும் வாங்கி தருவான். எல்லாமே நான் படிச்சுட்டு இது பண்ணுவேன். சின்ன வயசுலேருந்தே நான் படிச்சிட்ருக்கேன். அம்பளி மாமா ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் படிச்சுட்டே தான் இருப்பேன். புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் இந்த குழுவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச குழு இது. சார் ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் தான் நான் போடுவேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவேன் அவரை நான். அதனால தான் நாங்கள் இப்போ வந்திருக்கனே. கொஞ்சம் லாங்காக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு. அவர் இவ்வளோ தளவு நடத்துறது பெரிய விஷயம் இல்லையா? இது ரீட் பண்ணுறவங்களுக்கு இவ்வளோ இது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ரீடர்ஸ் குரூப்பு எவ்வளோ வீட்டில் வேலை இருந்தாலும் காலையில் எழுந்தவுடனே இதை போட்டு தான் அப்புறமா மறுவெல்லாம் பார்ப்பேன். ரிவ்யூஸ் ஒரு புக்கும் படித்தவொடனே. புதுசாக வாசிப்புக்குள்ளே நுழையிறவங்களுக்கு நீங்கள் என்ன புத்தகத்தை சஜஸ்ட் பண்ணுறீங்க? என்ன புத்தகம்? நான் படிக்கிறது வந்து நாவல்ஸ் தான் படிப்பேன். அவங்கெல்லாம் வந்து ஆட்டோபயோக்ராஃபி அதெல்லாம் படிப்பாங்க, பயண கட்டுரைலாம். நான் வந்து நாவல்ஸ் தான் ரொம்ப மோஸ்ட்டாக படிப்பேன். சிவசங்கரி, சுஜாதா புக்ஸ் தான் என் பையனை படிக்க சொல்வேன். பொன்னியின் செல்வனும் என் பையனை படிக்கிறதுக்கு ட்ரை பண்ண படிக்க வைக்கிறேன். எல்லாருமே ஸ்டார்டிங் வந்து பொன்னியின் செல்வன் படித்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாசிப்பு போட்டியில் இந்த வருஷம் நீங்கள் பரிசு பெறுறீங்க. புக்ஸ் அண்ட் ரீடர் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பெயர் வாசுதேவன் ஸ்ரீரங்கராஜன், திருச்சியிலிருந்து வருகிறேன். நண்பர் ஜெகதீசன் இந்த ஃபிலிம் ரிவ்யூஸ் குழுவில் சேர்ந்து ஒரு 3 வருடங்கள் ஆகிவிட்டது. அதன் மூலம் எனது எழுத்து திறமையும் வெளிவந்ததற்கு அவருக்கு நான் நன்றி கடமை பண்ணிக்கொள்கிறேன். ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் பற்றி உங்களோட கருத்து சார்? அனைத்து எழுத்தாளருக்கும் மூக்கிக்கும் தளமாக அமைந்து ஒரு தனி மனிதனின் திறமையை வெளிக்கொள்வதற்கு அவர் பெரும் பாடுபடுகிறார். சிவசங்கர் ஜெகதீஷன் அவங்களோட உங்களோட பயணம் எப்போ ஆரம்பமானது, அவரை பற்றி உங்களோட கருத்து? நான் இன்றைக்கி தான் அவரை பொது முறையாக பார்க்குறேன். ஓவராக ஃபோனில் தான் பேசிகிட்டு இருக்கோம். நான் அவர் ஒரு தனி மனிதனோட இதுக்கு நான் அவருக்கு உழைப்புக்கு நான் தலை வணங்குறேன்.
ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன் சார்பாக நீங்கள் இந்த ஆண்டு விருது பெறுறீங்க. ஸோ அதற்கு எங்களோட குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் தாரணி ஃப்ரம் சென்னை. புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் இப்போ தான் ரீசெண்டாக 1 இயராக தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ 1 இயராக ஜாயின் பண்ணிவிட்டு என்னோடய அத்தை மூலமாக தான் அது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஜாயின் பண்ண 1 இயர்லேயே புக்ஸ் எல்லாம் 40+ புக்ஸ் வந்து ரிவ்யூ பண்ணேன். ஸோ அதுக்காக ப்ரைஸும் இருந்தது, ரொம்ப ஹாப்பி. இன்னும் இந்த ஜேர்னி வந்து புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் எனக்கு ஸ்டார்ட் ஆகலை, இப்போ தான் 1 இயர்ன்றனால இனிமேல் தான் எல்லாமே பார்க்கணும். ஸோ தட்ஸ் இட். நீங்கள் வாசித்த புத்தகங்கள்லேயே உங்களுக்கு மிகவும் பிடித்த புத்தகம் எது? இப்போன்னு இல்லை, எப்போயுமே எனக்கு பிடிச்ச புக்கு ஒன்றே ஒன்று தான். இட்ஸ் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பத்தின புக்கு, மென் ஃப்ரம் மார்ஸ் மென் ஃப்ரம் வீனஸ். அது எனக்கு எப்போயுமே படித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நான் அதை திருப்பி திருப்பி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் மை ஃபேவரட் புக் ஃபார் எனி டைம். இது வரைக்கும் எத்தனை புத்தகங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க? அரௌண்ட் ஒரு 70+ புக்ஸ் படிச்சிருக்கேன் வித்தின் 1 இயர். ஸோ இப்போயும் படிச்சுட்டு தான் இருக்கேன். பட் அதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, நான் வந்து குவான்டிட்டி ஆஃப் புக்ஸ் வந்து நிறையா படிச்சிருந்தாலும் குவாலிட்டி ஆஃப் புக்ஸ் கம்மியாக தான் இருக்குது. லைக் பேஜஸ் வந்து ரொம்ப கம்மியாக படிச்சிருக்கேன். ஸோ இந்த இயர்லேருந்து அந்த பேஜஸும் கொஞ்சம் அதிகமான புக்ஸாக படிக்கணுன்றது என்னோட கேம். ஓகே. வாசிப்பு போட்டி 2023 நீங்கள் பரிசு பெறுறீங்க, அதற்கு எங்கள் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சரி, உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் நடராஜன். நான் வந்து ஐயோ இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் ரொம்ப 3 வருஷமாக ரன்னிங்கில் இருக்கேன். லாஸ்ட் இயர் கூட ப்ரைஸ் வாங்கியிருந்தேன். இந்த வருஷமும் ப்ரைஸ் வாங்குறதுக்கு தான் வந்திருக்கோம். லாஸ்ட் இயர் ஒரு 100 புக்குக்கு மேலே வாசிச்சுருந்தேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா 70 புக்ஸ் சம்திங் தான் வாசிச்சுருந்தேன். அதுதான் இந்த வாசிப்புங்கிறது வந்து ஒரு மனுஷனை வந்து முழு மனுஷனாக்குது. அதுதான் சொல்ல வேண்டியது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த புக்ஸ் அண்ட் ரீடரை மெயின்டைன் பண்ணுற சிவசங்கரனை வந்து ரொம்ப இதாக சொல்லணும். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து யாரும் செய்வாங்களான்னு தெரியல. அவர் செய்கிறது வந்து பெரிய விஷயம். யாரும் தன்னோட சொந்த இதில் வந்து இவ்வளோ செய்கிறதுக்கு வந்து முன்னெடுக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து செய்கிறாருன்னா அவர்னால தான் ஒரு வாசிப்பு வந்து இவ்வளோ பேரை வாசிப்பை வந்து ஊக்கப்படுத்தியிருக்கு, நிறைய பேரை ஊக்கப்படுத்தியிருக்கு. வருஷத்துக்கு ஒரு 1000 பேரை வாசிக்க வைக்கிறாரு. அது வந்து அவரால் தான் முடியும்னு சொல்லலாம். யாருக்கிட்டையுமே ஒரு சின்ன விஷயம் கூட எதிர்பார்க்காம எல்லாமே அவரேவே செய்கிறாரு. யாருக்கிட்டையும் எதிர்பார்க்கல, ஒரு நிதி உதவி கூட யார்கிட்டையும் அவர் எதிர்பார்க்கல. அதெல்லாம் வந்து கிடைக்கிறது வந்து பெரிய விஷயம். அவர் இருக்கிற வரையும் வாசிப்புங்கிறது இன்னமும் மேலும் மேலும் வளருங்கிறத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னையெல்லாம் வந்து ஒரு வாசிப்பு வந்து எங்கேயோ வேறு மாதிரி திங்கிங்கிலையும் அதிகமாக மாற்றிருக்கு. ஒரு அமைதியை கொடுத்துருக்கு, ஒரு கோபத்தை குறைச்சிருக்கு. இன்னொரு விஷயம்னா சிந்தித்து செயல்படுத்துகிற மைண்டை கொடுக்குது வாசிப்பு. அதனால தான் சொல்கிறேன், எல்லோரும் வாசிக்கணும். வாசிப்பை வந்து நேசித்து வாசிக்கணும். அவ்வளோதான். மற்றபடி வேணும். நீங்கள் புத்தகம் வாசிக்கிறப்ப என்ன மாதிரியான ஜோனர்ஸ்லாம் சூஸ் பண்ணுவீங்க சார்? அப்படி ஜோனர்ஸ்லாம் கிடையாது, எல்லாமே கலந்து தான் வாசிக்கிறோம். நாவல்லேருந்து கட்டுரைகள்லேருந்து சிறுகதையிலேருந்து கவிதைகள்லேருந்து எல்லாமே கலந்து தான் வாசிக்கிறோம். அதிகமாக அப்படி ஒரு பார்ட்டு, இப்போ நாவல் முடிஞ்சோன்னா அடுத்து ஒரு கட்டுரை வாசிக்கிறது, அடுத்து ஒரு கவிதை வாசிக்கிறது, சிறுகதை வாசிக்கிறது, அப்புறம் ஆய்வு கட்டுரைகள், இந்த மாதிரி தான் நாங்கள் இது பண்ணுறது. கண்டினியூஸாக ஒரே இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அது வந்து ஒரே இது போனால் வேறு மாதிரி ஆகும். அதனால் ஒரே இதெல்லாமே எல்லாமே கலந்து தான் வாசிப்போம். வாசிப்பு போட்டியில் இந்த வருஷம் நீங்கள் பரிசு பெறுறீங்க. புக்ஸ் அண்ட் ரீடர் சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். நன்றி, மிக்க நன்றி. சிவசங்கருக்கும் மிக்க ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என் பேர் தீபா ராஜ்மோகன். நான் நாகப்பட்டினத்துலேருந்து வரேன். புக் அண்ட் ரீடர்ஸ் அப்படின்ற ஒரு குழு வந்து சமூக வலைத்தளத்தில் தான் எனக்கு அறிமுகமானுச்சு. முத முதல்ல நான் இணைஞ்ச ஒரு வாசகர் வட்டம்னா அதுதான் சொல்லலாம். மொத்தம் போன வருஷத்தில் மட்டும் ஒரு 87 புத்தகத்துக்கு நான் அதுக்கு வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன் அந்த குழுவில். அதனால் எனக்கு வந்து 2nd பரிசு வந்து புக் அண்ட் ரீடர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்புன்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா புத்தகம் படிக்கிறவங்களுக்கு ஒரு மேலும் மேலும் படிக்க தூண்டுற வகையில் அந்த குழுவோட செயல்பாடு இருக்குது. அதை நடத்திட்டு இருக்க சிவசங்கர் ஜெகதீஷன் அவர்களுக்கு நான் ரொம்ப பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறேன். அவரோட பணி இன்னும் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி. நீங்கள் என்ன மாதிரியான புத்தகங்களில் வந்து உங்களோட ஜோனஸில் எந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் சூஸ் பண்ணுவீங்க நீங்கள்?
நான் பெரும்பாலும் வந்து சாதியம் சார்ந்த அப்புறம் வந்து சமூகத்தில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களையக்கூடிய புத்தகம் தான் நான் படிப்பேன் பெரும்பாலும். புனைவு கதைகள் அது மாதிரியானதில் கொஞ்சம் ஓரளவுக்கு பெருசாக எனக்கு விருப்பம் கிடையாது. அதே மாதிரி டாக்குமெண்ட்ரியான புத்தகங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் கடைசியாக படித்தது பார்த்திங்கன்னா ஈபா சிந்தன் அவர்களுடைய பல்வங்கர் பழு அப்படின்ற ஒரு புத்தகம் படித்தேன். அது எனக்கு ரொம்ப இந்த வருஷம் படித்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி உதயசங்கரோட நிறைய உடல் அரசியல் அப்படின்ற புத்தகம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நக்கிரன் சாரோட சூழலியல் இந்த புத்தகம்லாம் நான் ரொம்ப விரும்பி படித்த புத்தகம். அதை மாதிரியான தான் படிக்க ரொம்ப விருப்பப்படுவேன். நீங்கள் நிறைய புத்தகங்கள் படிச்சிருக்கீங்க, விமர்சனம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் ஒரு எழுத்தாளராக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸ் அண்ட் ரீடர் சார்பாக எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் சொல்கிறத படித்ததுனா ரொம்ப சந்தோஷம். அதுக்கான ஒரு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் தான் உங்களுடைய செயல்பாடுகள்லாம் இருக்குது. நன்றி. நன்றி. பற்றி ஒரு அறிமுகம். என்னோடய பேர் வந்து தாகிர் ரஹ்மான். நான் திருநெல்வேலியிலேருந்து வந்துட்டுருக்கேன். இப்போ சென்னையில் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன், ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு என்னோடய ஹேபிட் பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அதில் வந்து நிறைய டைம் 2 வருஷத்துக்கு மேலே நான் ஃபேஸ்புக்கில் எழுதிட்டுருக்கேன். ஆனால் அதுக்கான எந்த ஒரு அங்கீகாரமும் கிடச்சதே கிடையாது. ரீசெண்டாக ஒரு தோழியோட அறிமுகம் தான் நம்ம ஃபிலிம் ஃபேர் ரிவ்யூவில் வந்து நான் சேர்ந்தது. சேர்ந்து கொஞ்ச நாள் தான், அதுக்குள்ளே நம்மளுடைய திறமையை வந்து இவங்க வந்து அதிகமாக ஊக்குவிச்சாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து எழுதுங்க, உங்கள் எழுத்துக்களை வந்து மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம சகோதரர் சிவன் அவர் தான் சொன்னார். சரி எழுதி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். அப்படியே எழுத்துக்கள் வந்து தொடர்ந்துக்கிட்டே கிட்டத்தட்ட இந்த வருஷத்தில் மொத்தம் 45 மூவிஸ் பார்த்து அதோட ரிவ்யூ எழுதினேன். டைம் இல்லாமல் ரொம்ப ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்லையும் 45 மூவி எழுதினேன். இந்த வருஷமும் நான் கலந்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 200 மூவி எழுதணும் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணிட்டுருக்கேன். சிவசங்கர் ஜெகதீஷன் அவங்களோட பயணம் எப்போ ஆரம்பமானது, அவரை பற்றி உங்களோட கருத்து? எனக்கு அவர் வந்து ரொம்ப அறிமுகம் கிடையாது. நான் அவருடைய இதெல்லாம் பார்த்துருக்கேன், ஃபோட்டோஸு, அவர் மற்றவங்களுக்கு எப்படி வந்து ஊக்குவிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அவரோட நான் பயணித்தது வந்து வெறும் 6 மாத காலம்தான். ஆனால் அவர் வந்து என்கிட்ட பழகினதை பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்கள் பழகின மாதிரி என்கிட்ட வந்து அவர் வந்து பழகிட்டுருக்காரு. அதனால் எனக்கு இன்னும் ஆர்வமாக இருக்குது, இன்னும் நிறைய எழுதணும், நிறைய பேரை சேர்த்து விடணும். இப்போ நான் என்னோடய நண்பர்கள் வந்து 3-4 பேரை இதில் வந்து ரிவ்யூவில் சேர்த்து விட்டுருக்கேன், வாசிப்பு இதில் சேர்த்து விட்டுருக்கேன். இன்னும் நிறைய பேரை நான் இதுக்குள்ளே கொண்டு வருவேன். ஏன்னா எங்கள் ஊரில் திருநெல்வேலியில் பார்த்திங்கன்னா அதிகமான மக்கள் வந்து மூவி பார்க்குறாங்க. அதை பற்றியான கருத்துக்களை வந்து சொல்ல தோண மாட்டேங்குது. பார்க்குற ஹாலிவுட் மூவி பார்க்குறாங்க, தமிழ் மூவி பார்க்குறாங்க, ஆனால் அந்த கருத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதில்ல. இப்போ கூட ரீசெண்டாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க, குரங்கு படல் மூவி எல்லாருமே நம்ம வந்து கடந்து வந்த நம்ம சைக்கிள் பற்றின மூவியை தான் எடுத்திருக்காங்க. அந்த விஷயங்களை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம மக்களையும் கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லையும் நான் இதுக்குள்ளே கொண்டு வரணும், அவங்களையும் நிறைய எழுத வைக்கணும், எழுத்துக்களுக்குள்ளே அவங்கள வந்து புதைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னோடய ஆசையை நான் அதில் வந்து கலந்துருக்கேன். வாசிப்பு போட்டி 2023 ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் 2023 சார்பாக நீங்கள் விருது பெறுறீங்க, அதற்கு எங்களுக்கு குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கு. ரொம்ப தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. நன்றி சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்னோடய பேர் கிருஷ்ணகுமார். நானும் சிவசங்கர் ஜெகதீஷன் வந்து கல்லூரி நண்பர்கள், ஒரே கல்லூரியில் ஒன்றா படித்தோம். இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸில் வந்து அது துவக்கத்துலேருந்து நான் இதில் பயணித்து கொண்டிருக்கிறேன். 2021 ஒரு 37 புத்தகம் படிச்சிருந்தேன், அப்பவும் எனக்கு வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ ஒரு 52 புத்தகம் படித்திருந்திருக்கேன். இந்த முறை 2வது முறையாக நான் வாங்குகிறேன். சிவசங்கர் ஜெகதீஷனை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, கல்லூரியில் நாங்கள் 2 பேரும், அவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர், நான் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ அப்போ வந்து நண்பர்கள் வந்து நாங்கள் வந்து இந்த பாட இடைவேளை எப்போ வலசை செல்லக்கூடிய பறவைகள் போகிற துறை தாண்டி துறை பறக்கிற பறவைகள் நாங்கள். ஸோ அப்படி போகிற வழியில் சிவசங்கரை பார்த்துட்டு ஹாய் பாய் சொல்லிவிட்டு சும்மா நிலம் விசாரிச்சுட்டு போகிறது தான் வழக்கம். அதன் பிறகு கல்லூரியில் பூஞ்சோலைன்னு ஒரு தமிழ் மன்றம் இயங்கிட்டு இருந்தது. அதில் 4 நாளாக உறுப்பினராக இருந்தேன். பட் ஜெகதீஷன் அதில் உறுப்பினராக இல்லை. அவரோட இந்த புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் தமிழ் அது துவக்கி அதில் வந்து இவ்வளோ உறுப்பினர்களை சேர்த்து இந்த மாதிரி ஒரு முன்னெடுப்பு நடத்தி அது அந்த புக்ஸு படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது வந்து பண்ணிகிட்ருக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயமாக நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து எத்தனை பேர் இதை இன்றைக்கி பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி வந்து மொபைலில் வந்து நம்ம வந்து முழுசாக நம்பிக்கிட்டு அதுலேயே எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் புக்ஸ் படிக்கிறதுக்கான ஒரு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இது வந்து தொடர்ந்து அவர் முன்னெடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் சிவசங்கர் ஜெகதீஷனுக்கு மனதார பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவரோட தொடர்ந்து கல்லூரி நாட்களிலிருந்து இன்று வரை அவரோட பயணிக்கிறது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அவருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றி. வாசிப்பு போட்டி 2023 சார்பாக நீங்கள் விருது பெறுறீங்க, அதற்கு புக்ஸ் அண்ட் ரீடர் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றிங்க, நன்றி. தேங்க்யூ சார். உங்களை பற்றி ஒரு அறிமுகம். என்னுடைய பேர் வந்து பிரகாஷுங்க, பிஎஸ்எஸ் பிரகாஷ்னு சொல்லி நான் ரிவ்யூ போட்டிருக்கேன் ஃபேஸ்புக், வந்து மூவி ரிவ்யூஸ் போட்டிருக்கேன்.
வெல் மூவிஸ் மியூசியம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபேஸ்புக்கில் வந்துட்டு. அப்புறம் சிவசங்கர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 2-3 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போது 2021 ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் நடத்தினா அப்படி சிவசங்கர் வந்துட்டு, ரெண்டு வருஷமும் நடத்த முடியல, இந்த வருஷம் நடத்திருக்கு அப்படி இன்வைட் பண்ண அப்படி எனக்கும் கொடுத்துருக்காங்க, எனக்கும் வந்துட்டு பரிசு இருக்குன்னு சொல்ல. அப்படி சிவசங்கர் வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்டும், நல்லா ஆக்டிவாக சொல்லுங்கள் இவ்வளவு எஃபர்ட் போட்டு பண்ணுற அப்படி சிவசங்கர் வந்துட்டு நல்லது. வேறு சொல்லுங்களா, இந்த வருஷம் நீங்கள் வந்து ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் அண்ட் புக்ஸ் அண்ட் ரீடர்ஸ் சார்பாக நீங்கள் விருது பெறுறீங்க, அதற்கு இன்குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சார், உங்களை பற்றி ஒரு அறிமுகம். நான் பிரகாஷ் அர்ஜுன். என்னுடைய பிஸ்னஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டர்ஸ் பண்ண சொல்லலாம். அது தவிர்த்து படிக்கிறது, சினிமா பார்க்குறது, சினிமா விமர்சனங்கள் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வாசிப்பு போட்டி உங்களுக்கு எப்போ அறிமுகமானது, அதை பற்றி உங்களோட கருத்து? வாசிப்பு போட்டி வந்து ஒரு 1 or 2 இயர்ஸ் இருக்கும், 2 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மெயினாக வாசிப்பு அதுக்காக நான் இங்கே செலக்ட் ஆகலை. ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸில் வந்து நான் விமர்சனங்கள் எழுதுகிறேன், சினிமா பற்றி விமர்சனங்கள் எழுதுகிறேன். அது அதுக்காக தான் இப்போ செலக்ட் ஆகிருக்கேன். சிவசங்கர் ஜெகதீசன் அவரோட உங்களோட பயணம் எப்போ ஆரம்பமானது, அவரை பற்றி உங்களோட கருத்து? சிவசங்கர் ஜெகதீசன் மாதிரி ஒரு ஜெம் அவர், அப்படி தான் சொல்லணும். என்ன ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, படிக்கிறவங்க இந்த கலை ஆர்வம் உள்ளவங்க எல்லோரையும் அவர் ஒருங்கிணைக்கிறார். நான் எவ்வளோ நானும் பார்த்துருக்கேன், ஒரு 20 இயர்ஸாக நான் சினிமாவில் இருந்திருக்கிறேன், உதவி இயக்குனராக இருந்திருக்கிறேன், நடிப்பு கற்றுக்கிட்டு இருந்திருக்கிறேன், சினிமா சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் டீல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பட் இப்போ வந்து இந்த வலைதளங்கள் மூலமாக விமர்சனங்கள், சினிமா விமர்சனங்கள், படிப்பு வாசிப்பு போட்டி, நாவல்கள், சிறுகதைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கிறவங்கள ஒருங்கிணைச்சி ஒரு குழுவாக அமைச்சு அவங்களுக்கு விருது கொடுக்குற வரைக்கும் அளவுக்கு இவர் இதை கொண்டு வராரு, சிவசங்கர் கொண்டு வராருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அவர் நிறைய நேரங்கள் அதுக்காக ஒதுக்குறாரு, நிறைய ஆர்வம் உள்ளவர்களை தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொண்டு கூப்பிட்டு பேசி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி, இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால் தன்னுடைய கை காசை செலவு பண்ணி, கையிலேருந்து பணம் செலவு பண்ணி அவங்க ரொம்ப உற்சாகப்படுத்துகிறாரு. உண்மையிலே கிரேட். ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் சார்பாக இந்த வருடம் நீங்கள் விருது பெறுவீங்க, அதற்கு எங்களோட சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, 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 நன்றி.